எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்ட் ஃபுல்லா இருக்கிற பாரம்பரிய உணவை உங்க வீட்டுக்கே கொண்டு வர எபிக் சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எபிக் சமையல்ல உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம மசாலா அரைக்க ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஹாஃப் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு தக்காளியவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்காக ஒரு தாளிக்கிற கடாயில ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, அதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மூணு வெள்ளைப்பூடும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனையும் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து ஒரு துண்டு இஞ்சியும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா மூணு டீஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக 10-12 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு தக்காளியவும் சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இதோட சேர்த்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் வணங்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிட்டு ஆனியன் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியவும் சேர்த்துக்கலாம். இது க்ளோஸ் பண்ணி 5 minutes வேக வச்சுக்கலாம். இப்ப தக்காளி நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 pinch மஞ்சள் தூள், 1/2 teaspoon மிளகாய் தூள், 1 teaspoon மல்லித்தூள், 1 teaspoon காஷ்மீரி சில்லி, இதோட சேர்த்து 1/2 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா இதோட சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 5-7 minutes கொதிக்க விடலாம். இப்ப நல்லாவே கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 4 முட்டைய உடைச்சு ஊத்திடலாம். முட்டைய உடைச்சு ஊத்தினதுக்கு அப்புறமா எதுவுமே கலக்காம இது க்ளோஸ் பண்ணி ஒரு 3 minutes வேக வச்சுக்கலாம். முட்டை 80% வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடைசியா மல்லித்தலை போட்டு இதை இறக்கிடலாம். ஆஹா, காரசாரமான உடைச்சு விட்ட முட்டை குழம்பு ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்கிரைப் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதலாளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.